அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் துரிதம். ஜெகன் நடிப்பில் ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் துரிதம். இந்த கதையில் ஜெகன் வந்து ஒரு கேப் டிரைவராக இருக்காரு, அண்ட் ஈடன் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணாக இருக்காங்க. ஸோ தினமும் ஜெகனுடைய கேப்பில் தான் வந்து ஆஃபீஸ்க்கு போவாங்க வருவாங்க. ஸோ இந்த இடத்துல ஜெகனுக்கு வந்து அவங்க மேலே ஒரு லவ் வருது. பட் என்ன ஆகுதுன்னா, அவருடைய அப்பாவுக்கு, அதாவது ஈடனுடைய அப்பாவுக்கு வந்து அவங்க வேலை பார்க்கறது சுத்தமாக பிடிக்காது. தீபாவளிக்கு வர்றப்பயே தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊருக்கு வந்துருன்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸோ அவங்களும் அதை வந்து ஒத்துக்கிட்டு தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சரி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய் நம்மளுடைய ஊருக்கு போகலாம் அப்படின்னு போகிறப்ப ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க ஜெகன் அந்த கேப் டிரைவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ ரெண்டு பேருமே என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, பைக்கிலே வந்து மதுரை வரையும் போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப போகிற வழியில் அவங்களுடைய பைக் வந்து பஞ்சர் ஆயிடுது. பைக் ரிப்பேரான இடத்துல ஒரு பெரிய கலவரம் ஒன்று நடக்குது. ஈடனுக்கு எப்படியாச்சும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஆகணும். அந்த வழியாக ஒரு கார் வருது. ஸோ ஈடன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காரில் இருக்கிறவங்கக்கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்க. ஸோ அந்த காரில் வந்து ராம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஈடனுக்கு லிஃப்ட் கொடுக்க ஒத்துக்கிறாரு, ஏன்னா அவருக்கு ஈடன் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அண்ட் பிடிச்சி போய் காரில் ஏற்றிக்கிட்டு அவங்கள கடத்திடுறாரு. ஈடனை ஜெகன் கண்டுபிடிக்கிறாரா, அவங்களுடைய காதல் என்ன ஆகுதுங்கிறதான் மீதி கதை. குறிப்பாக சொல்லணும்னா, ஈடன் நம்மளை பாத்திர மாட்டாளா அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒன் சைட் லவ், அண்ட் ஈடனை கடத்தினப்ப இருந்த பதட்டம், இது எல்லா சீன்ஸ்டையுமே சூப்பராக நடிச்சிருக்காரு ஜெகன். ஈடன் நடிப்பில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா, அவங்கள கடத்துகிற சீனில் கையை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு அவங்கள கடத்துகிற சீனில் பயங்கரமாக ரியாலிட்டியாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாலசரவணனுடைய காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்தேக தந்தையாக நடித்த வெங்கடேஷ் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ஜெகன் மற்றும் ஈடன் பிரியற சீன் பயங்கர டச்சிங்காக இருக்குது. கதையை நிதானமாக ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்திருக்காரு இயக்குனர் ஸ்ரீனிவாசன். நரேஷோட பின்னணி இசை கதைக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆக மொத்தத்தில் இது ஒரு த்ரில்லர் ட்ராமா படம்.